அண்மை செய்தி, தஞ்சாவூரில் கோட்டக் மஹிந்திரா வங்கி வாடிக்கையாளர் கணக்கில் 765 கோடி ரூபாய் டெபாசிட் ஆகியிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டிஎம்பி இந்தியன் வங்கியை தொடர்ந்து தற்போது கோட்டக் மஹிந்திரா வங்கியும் சித்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ் கண்ணா. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ராஜேஷ் கண்ணா, இது தொடர்பான முழு விவரம் என பதிவு பண்ணுங்க. வணக்கம் அம்மா. தஞ்சாவூர் கோடக் மகேந்திரா வங்கி என்பது புதிய பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையத்தில் இயங்கி வருகிறது. அங்கு கணேசன் என்பவர் வந்து அதில் வாடிக்கையாளராக இருந்துள்ளார். இவர் நேற்று 20 அதாவது அந்த வங்கியில் இருந்து நேற்று 20 அவர் நண்பருக்கு வந்து 1000 ரூபாய் பணம் வந்து செலுத்துறாரு. உடனடியாக ஒரு குறுஞ்செய்தி வருது அவருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 751 கோடி ரூபாய் வங்கி கணக்கில் மீதம் இருப்பதாக அவருக்கு ஒரு குறுஞ்செய்தி வருது வங்கி கணக்கிலிருந்து. உடனடியாக இவர் நைட்டு வந்து மெசேஜ் வந்ததுனால காலையில் எழுந்து போய் வங்கியில் போய் கேட்குறாரு, இனிமேல் எனக்கு என் அக்கௌண்டில் வந்து 856 கோடி ரூபாய் பணம் வந்திருக்கு, இது சம்மந்தமாக என்ன ஒரு அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி போய் அந்த வங்கி மேலாளர்கள் கேட்டபோது அவர்கள் வந்து தகவல்களை வந்து திரட்டி அதை வாங்கி கொண்டுட்டு நான் உங்களை கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி அவரை திரும்பி அனுப்பிட்டாங்க. இதனால் அவர் அதிர்ச்சி அடைந்தவர் இப்போ வந்து என்ன செய்வதுன்னு புரியாமல் வந்து திகைச்சு நிற்கிறாரு உமா. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ் கண்ணா.